ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் என் கேமோட டெஸ்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். எஸ், மார்வலை பொறுத்த வரைக்கும் எல்லா மூவிக்குமே டெஸ்ட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. மூவியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முக்கியமான பீப்புள்ஸ்லாம் உட்கார வச்சு, அதில் நம்ம கிறிஸ் ஈவன்ஸ், ராபர்ட் டவுனி கூட இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. கூடவே சென்சார் சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸையும் உட்கார வச்சு மூவியை ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி செக் பண்ணதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, செம்மையாக வந்து ஃபீலிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி லாஸ்ட் டைம் சொன்னாங்க. திரும்பவும் ஃபைனலாக ஒரு டெஸ்ட் ஆடியன்ஸை வச்சு ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின ரெஸ்பான்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ரிஷிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான யூடியூப் சேனல், நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஈவன் நானும் அவருடைய ஒரு ஃபேன் அப்படின்னு நான் சொல்லிக்க சந்தோஷப்படுறேன். அண்ட் அவருடைய ரொம்ப கஷ்டமான வீடியோ இன்றைக்கி பார்த்தோம். இனிமேல் நான் வீடியோ போட்டால் தான் போடுவேன், முடிஞ்சால் போடுறேன் அப்படின்ற மாரி ரொம்ப கஷ்டத்தில் சொன்னார். எனக்கும் கஷ்டமாக இருந்தது, பட் வி ஹோப் அவர் வந்து திரும்பவும் வருவார், அவருடைய சேனல் அவர் கண்டினியூ பண்ணுவார்னு நம்புகிறோம். எனக்கும் வந்து அவர் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவியோட கோ டைரக்டர் ஜோ ரசோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரோவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூவில் இந்த இன்ஃபினிட்டி வார் மூவியோட சீக்வல் அப்படின்னு சொல்லப்படுற என்கேம் மூவியோட டெஸ்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. இது வரைக்கும் எந்த ஒரு மார்வல் மூவிக்கும் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டெஸ்ட் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தை பார்த்துட்டு படம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, இந்த சீனை கட் பண்ணுங்கள், சென்சார் பிரச்சனை வரும், இந்த சீனை கட் பண்ணுங்கள், இந்த டைலாக் கட் பண்ணுங்கள், இது தேவையில்லாத சீனு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கட் பண்ணுவாங்க. ஈவன் இன்ஃபினிட்டி வார் மூவியோட ட்ரெய்லரில் காமிச்ச நிறைய சீன்ஸ் நமக்கு மூவியில் வரலையேன்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் காரணம் இந்த டெஸ்ட் ஆடியன்ஸோட வேலை தான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்கேம் மூவியை பார்த்த அந்த டெஸ்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் இருந்து தான், ஒரு சின்ன குறை கூட சொல்லலையாங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு ஸ்க்ரீனிங் நாங்கள் பண்ணதே கிடையாது. டெஸ்ட் ஆடியன்ஸை வச்சு ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனை வரும், அடுத்து எடிட்டிங்கில் உட்காந்துருவோம். ஆனால் இந்த என்கேமுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஈவன் மூவி பயங்கர லென்த்தியாக இருக்குது, அதை பார்த்து கூட ஐயோ லென்த்தியாக இருந்தாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, எதுவும் மாற்றாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஸோ இதை பற்றி நம்ம ஜோ ரசோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்கள். நாங்கள் இந்த டெஸ்ட் ஆடியன்ஸை வச்சு பண்ணுற ஸ்க்ரீனிங் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்போம், இந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்போம், அவங்கக்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் ரெஸ்பான்ஸ் கேட்போம். ஸோ நாங்கள் கரெக்டான வழியில் போகிறோமா, இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த எண்டு கேமுக்கு மட்டும் இன்க்ரெடிபிள் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் மார்வல் ஹிஸ்ட்ரியில் இந்த படத்துக்கு கிடைச்ச டெஸ்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் மாதிரி வேறு எந்த படத்துக்கும் கிடைக்கலையாங்க. ஈவன் இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours + 2 minutes அப்படின்ற மாதிரி நமக்கு சொன்னாங்க, அதில் கூட குறையே இல்லையாங்க, அதை கூட மாற்றாதீங்க, கரெக்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனி ரசோ கோலிடார் அப்படின்ற சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார், அந்த இன்டர்வியூலையும் டெஸ்ட் ஆடியன்ஸை பற்றி பேசியிருந்தார். ஆனால் இப்போ அதை கம்ப்ளீட்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு காமெடி ஒன்று இருக்குங்க, இந்த டெஸ்ட் ஆடியன்ஸை வச்சு ஸ்க்ரீனிங் பண்ணும்போது பாதி பேர் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு எழுந்து போயிருக்காங்க யூரின் போகிறதுக்காக. ஸோ இதிலிருந்து நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, படம் உண்மையாகவே பெரிய படம் தான், கண்டிப்பாக இன்டர்மிஷன் விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ என்கேம் மூவிக்கு டெஸ்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸே இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெஸ்ட் ஆடியன்ஸோட வேலை என்ன தெரியுமா, அந்த படத்தில் குறை கண்டுபிடிக்கணும், சென்சார் கட்டு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், இதுதான் அவங்களோட வேலை. ஸோ அவங்க வரவங்க படம் பார்க்கணும்னு வரமாட்டாங்க, படத்தில் குறைய கண்டுபிடிக்கணும்னு போவாங்க, ஆனால் நம்ம படம் பார்க்கணும்னு போவோம். அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், அண்டு நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். படம் வேறு லெவல். இந்த படத்தை ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோவில் பார்க்கலன்னா அதை விட வருத்தம் வேறு எதுவுமே இருக்காதுங்க நம்ம வாழ்க்கையில்.